கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சலஃபுகளின் வழியில் மார்க்கத்தை புரிவது மூன்றாவது ஆதாரமாக கொள்ளப்படுமா என்ற இந்த தலைப்பில் சில முக்கியமான செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் நினைக்கின்றேன். பொதுவாக இன்றைக்கு பரவலாக சலஃப், சலஃபி என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய பிரச்சாரத்தின் ஆரம்ப காலங்களில் இந்த வார்த்தை பெரிய அளவில் பயன்படுத்தப்படவில்லை. அண்மை காலமாக இந்த வார்த்தை தடுவதை நாம் பார்க்கிறோம். அரபு உலகத்திலும் ஆங்கிலம் போன்ற மொழிகளிலும் இந்த சொல் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வந்தாலும் தமிழுலகத்தை பொறுத்தவரையில் மிக அண்மை காலத்திலிருந்துதான் சலஃப், சலஃபி என்கிற வார்த்தை நம்முடைய காதுகளில் அடிக்கடி விழக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த சலஃப், சலஃபி என்ற இந்த வார்த்தைகள் இன்று உலகில் மிக தவறாக புரியப்பட்ட பிரயோகங்களாக காணப்படுகின்றன. இந்த கொள்கையை சரி காணக்கூடியவர்களும் இதை தவறாக புரிந்திருக்கிறார்கள். இந்த கொள்கையை விமர்சிக்கக்கூடியவர்களும் இதை தவறாக புரிந்திருக்கிறார்கள். அதேபோன்று இந்த கொள்கையை முஸ்லிம் அல்லாத சிலர் பயங்கரவாதமாக இன்றைக்கு உலகத்திலே காட்ட முயற்சி செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. அண்மையிலே இந்து என்ற பத்திரிகையில் அல்லது ஹிந்து என்ற பத்திரிகையில் வஹாபிசம் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதப்பட்ட செய்தி நம்மில் பலருக்கு தெரிந்திருக்கும். அந்த கட்டுரையினுடைய பின்னணி என்னவென்றால், சலஃபி கொள்கையை ஒரு பயங்கரவாத கொள்கையாக இந்த உலகத்தில் காட்ட முயற்சி செய்வதுதான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த கொள்கை பற்றிய தெளிவு இன்றைய காலத்தில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆரம்பத்தில் முஸ்லிம்களை இரண்டு பெரும் பிரிவுகளாக பிரித்துக் கொண்டிருந்தார். ஒன்று ஷியாக்கள் என்றும் இன்னும் ஒன்று சுன்னிகள் என்றும் பிரித்துக் கொண்டிருந்தார். இப்போது ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் இடையில் மிகப்பெரிய இடைவெளி இருப்பது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஷியாக்களை ஷியா முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இல்லை. அவர்களுடைய கொள்கைகளை படித்து பார்க்கும் போது அவர்கள் வேறொரு மதத்தினர் என்பது நமக்கு தெளிவாகிறது. இப்போது என்ன செய்கிறார்கள் என்று கேட்டால், சுன்னி என்ற இந்த முஸ்லிம்களை இரண்டு பெரும் பிரிவுகளில் பிரிக்க முயற்சி செய்கிறார்கள் இஸ்லாத்தின் எதிரிகள். ஒன்று பாரம்பரிய முஸ்லிம்கள், இன்னும் ஒன்று வஹாபி முஸ்லிம்கள். பாரம்பரிய முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ்வையும் வணங்குவார்கள், அல்லாஹ் அல்லாதவர்களையும் வணங்குவார்கள். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன், உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்றும் சொல்லுவார்கள். அதே நேரத்தில் தர்காக்களுக்கும் போய் அவர்களையும் அழைப்பார்கள், அவர்களிடமும் உதவி தேடுவார்கள். சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் மார்க்கம் என்று எண்ணுவார்கள். மூட நம்பிக்கைகளை மார்க்கத்தின் பெயரால் அரங்கேற்றுவார்கள். குர்ஆன் ஹதீஸ் என்பதை விட கதைகளும் விட்டுக்கட்டப்பட்ட சம்பவங்களும் அவர்களுக்கு புனிதமாக தெரியும்.
குர்ஆனை புனிதப்படுத்துவதை விட மௌலூத் போன்ற கிதாபுகளை அதிகமாக புனிதப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். தகடுகள், தாயத்துக்கள், மந்திரங்கள், பேய் பிசாசு இவற்றை அளவுக்கு அதிகமாக நம்பக்கூடியவர்களாகவும் அதன்பால் மக்களை அழைக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். அவுலியாக்களை அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு கொண்டு செல்லக்கூடியவர்களாக காணப்படுவார்கள். இவர்கள்தான் பாரம்பரிய முஸ்லிம்கள். இதற்கு மாற்றமான கொள்கையை உடையவர்கள் வஹாபி முஸ்லிம்கள். இந்த வஹாபி முஸ்லிம்கள் என்று சொல்லும் போது இதை சொல்லுகிறவர்கள் இந்த வார்த்தைக்குள் தௌஹீத் ஜமாத்தை நாடுகிறார்கள், சலஃபி சிந்தனை உள்ளவர்களை நாடுகிறார்கள், தப்லீக் ஜமாத்தை நாடுகிறார்கள், ஜமாத்தே இஸ்லாமியை நாடுகிறார்கள், இஹ்வானுல் முஸ்லிமீனை நாடுகிறார்கள். எல்லோரையும் அவர்கள் ஒரு பெரிய வட்டத்திற்குள், வஹாபி என்ற வட்டத்திற்குள் கொண்டு வந்து விடுகிறார்கள். இது இவர்களுடைய புரிதலில் உள்ள மிகப்பெரிய ஒரு கோளாறாகும். அன்புள்ள சகோதரர்களே, உண்மையிலேயே இந்த வஹாபி என்கிற பிரச்சாரத்தை அல்லது வஹாபிசம் என்கிற ஒரு பிரயோகத்தை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர்கள் பிரிட்டிஷை சேர்ந்தவர்கள் என்பதை நாம் இங்கே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இமாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் என்ற ஒரு அறிஞர் இருந்தார். இன்றைக்கு 300 ஆண்டுகளுக்கு முன்னர் அல்லது 300 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் 18வது நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியிலே சவுதி அரேபியாவிலே பிறந்த ஒரு சீர்திருத்தவாதியாகவும் ஒரு மார்க்க அறிஞராகவும் காணப்படக்கூடியவர் தான் முஹம்மது பின் அப்துல் வஹாப். இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் குர்ஆனையும் ஹதீஸையும் நன்கு படித்தார். இஸ்லாமிய அகீதாவை, கொள்கையை ஆழமாக கற்றார். அவருடைய கால பகுதியிலே முஸ்லிம் உலகு ஷிர்கிலும் பிதாத்திலும் மூட நம்பிக்கைகளிலும் திளைப்பி போயிருந்தது. சவுதி அரேபியாவில் கூட பல கபர்கள் கட்டப்பட்டு வணங்கப்பட்டுக் கொண்டிருந்தன. குறிப்பாக மதீனாவுக்கு பக்கத்திலே ஜெயித் பின் ஹத்தாப் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய கபர் கட்டப்பட்டு அந்த கபரை மக்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். ரியாத்தின் பல இடங்களிலே கபர்கள் கட்டப்பட்டிருந்தன, அந்த கபர்களை வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அதேபோன்று மதுஹப் வரி என்பது அவருடைய காலத்தில் மேலோங்கி காணப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால் கஅபத்துல்லாவிலே 4 மிஹ்ராபுகள் இருக்கும். மிஹ்ராப் என்றால் இமாம் என்று தொழுகிற இடம். 4 மிஹ்ராபுகள் மஸ்ஜிதுல் ஹராமிலே இருக்கிறது. எதற்காக தெரியுமா? 1 மிஹ்ராப் ஹனபிகளுக்கு, இன்னும் 1 மிஹ்ராப் மாலிக்குகளுக்கு, இன்னும் 1 மிஹ்ராப் ஷாஃபிகளுக்கு, இன்னும் 1 மிஹ்ராப் ஹம்பலிகளுக்கு. ஒவ்வொரு மதுஹபை சேர்ந்தவர்களும் வரும்போது அவர்களுடைய இமாமுக்கு பின்னால் நின்று தொழுதுவிட்டு போவார்கள். 4 மதுஹபினரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக தொழமாட்டார்கள். இந்த அளவுக்கு மதுஹப் வெறி அங்கே காணப்படுகிறது. மூட நம்பிக்கை உச்சகட்டத்திலே இருக்கிறது. அரேபியாவிலே சில காய்க்காத பேரீச்ச மரங்கள் இருந்தன. அந்த பேரீச்ச மரங்களில் மக்கள் போய் தங்களுடைய நேர்ச்சைகளை கட்டி விடுவார்கள். குறிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த பேரீச்ச மரத்தை கட்டிப்பிடித்தால் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று நம்புவார்கள். அந்த மரத்திலே தங்களுடைய நேர்ச்சைகளை கட்டி தொங்க விடுவார்கள். இப்படியான மூட நம்பிக்கைகள் எல்லாம் காணப்படுகின்றன. இவற்றுக்கு எதிராக முஹம்மது பின் அப்துல் ஹாப் என்ற இந்த அறிஞர் பிரச்சாரம் செய்கிறார். அவருடைய பிரச்சாரத்திற்கு அன்றிருந்த முஹம்மது பின் சுஊத் என்ற அறிஞர் ஒத்துழைப்பு கொடுக்கிறார். இதனுடைய விளைவாக
அங்கிருந்த கபறுகள் எல்லாம் உடைக்கப்படுகின்றன. மக்கள் மடத்தனமாக மூடம் தனத்தின் அடிப்படையில் வணங்கிக் கொண்டிருந்த மரங்கள் எல்லாம் வெட்டி சாய்க்கப்படுகின்றன. பிதேத்திகளுக்கு சாவுமணி அடிக்கப்படுகிறது. இதை பிதேத்தை அங்கீகரித்தவர்களால் பொறுக்க முடியவில்லை. இது ஒரு பக்கம். இன்னும் ஒரு பக்கம், முஸ்லிம் உலகு ஒரு வகையான எழுச்சியை அடைந்திருந்தது. குறிப்பாக உஸ்மானியர்கள் என்று நாம் சொல்லக்கூடிய, ஆங்கிலத்திலே ஒட்டமன்ஸ் என்று சொல்வார்கள், இந்த உஸ்மானியர்கள் உலகத்தில் சுமார் 33 நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார்கள். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா உட்பட பல கண்டங்களிலும் 33 நாடுகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருக்கிறார்கள். இந்த ஒரு பின்னணியில்தான் பிரித்தானியாவிலிருந்து ஒரு உளவாளி, டிடபிள்யூ லாரன்ஸ் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு உளவாளி, அரேபியாவுக்கு வந்து தன்னை ஒரு பதவியனாக, ஒரு பதுவாக, நாட்டுப்புறத்து அரபியாக தன்னை பயிற்றுவித்துக் கொண்டு இந்த முஹம்மது பின் அப்துல் வஹாபுடைய பிரச்சாரத்தை அடையாளம் கண்டு அங்கே ஃபித்னாக்களை உருவாக்குவதற்காக வேண்டி வந்தார். அவனுடைய முயற்சிகள் தோல்வியடைந்தன. அப்போது அவன் தன்னுடைய டைரியிலே, நாட்குறிப்பேட்டிலே குறித்திருந்த ஒரு வார்த்தை தான் வஹாபிசம் என்பது. அதை வைத்துத்தான் வஹாபிசம் என்கிற ஒரு பெயர் இந்த உலகத்திலே பரப்பப்பட்டது என்ற வரலாற்று பின்புலத்தை நாம் எல்லோரும் கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உண்மையிலேயே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இந்த சலஃபி அல்லது வஹாபி என்கிற இந்த கொள்கையை பொறுத்தவரையில், வஹாபிசம் என்பது ஒரு பொருத்தமில்லாத பிரயோகமாகும். மொழி ரீதியாகவும் பிரயோக ரீதியாகவும் அறிவுக்கு பொருந்தாத ஒரு மடத்தனமான பிரயோகமாகும். இஸ்லாம் அதை பின்பற்றுகிறவர்களை முஸ்லிம்கள் என்று சொல்கிறோம். சிலர் முஹம்மதிகள் என்று சொல்வார்கள். இது பிழை. இருந்தாலும் கூட ஓரளவுக்கு நாம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் அதை பிரச்சாரம் செய்தவர் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே முஹம்மதிகள் என்று சொல்கிறார்கள். ஆனால் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர் யாரு? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப். முஹம்மது இப்னு அப்துல்லா முன்னெடுத்த பிரச்சாரத்தை எப்படி சொல்கிறார்கள்? முஹம்மதியல் என்று சொல்கிறார்கள். முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் முன்னெடுத்த பிரச்சாரத்தை எப்படி சொல்ல வேண்டும்? முஹம்மதிய பிரச்சாரம் என்றுதான் சொல்ல வேண்டும். இரண்டு பேருடைய பெயரும் முஹம்மத் தான். ஆனால் இவர்கள் இந்த பிரச்சாரத்திற்கு மாத்திரம் வஹாபி என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தவருடைய தந்தையினுடைய பெயரில் இந்த பிரச்சாரத்தை அடையாளப்படுத்துகிறார்கள். இது ஒரு தப்பான பிரயோகமாகும். இது மொழி ரீதியாகவும் தப்பு, பிரயோக ரீதியாகவும் தப்பு. மொழி ரீதியாக சொல்வதாக இருந்தால் முஹம்மதிய பிரச்சாரம் என்று சொல்ல வேண்டும். பிரயோக ரீதியாக சொல்வதாக இருந்தாலும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தவர் அப்துல் வஹாப் கிடையாது, முன்னெடுத்தவர் யாரு? முஹம்மத். எனவே முஹம்மதிய பிரச்சாரம் என்றுதான் இதை சொல்ல வேண்டும். எனவே அறிவில்லாத ஒரு முட்டாளால் உருவாக்கப்பட்ட ஒரு பிரயோகம் தான் வஹாபிசம் என்பதை நாம் இங்கே புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லா அவர்கள் முன்வைத்த பிரச்சாரம் உண்மையான பிரச்சாரம், சரியான பிரச்சாரம். அந்த பிரச்சாரம் சலஃபி பிரச்சாரம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சலஃபி பிரச்சாரம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துகிறார்கள். அவர்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? எப்படி அழைக்கப்பட்டார்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்ட மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? முஸ்லீம்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்ற
முஸ்லிம் ஜமாத்தை தவிர ஒரு ஒரு ஜமாத் இருக்கவில்லை. அந்த காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறவர் முஸ்லிம் என்றுதான் அழைக்கப்பட்டார். அல்லாஹ்வும் குர்ஆனில் என்ன சொல்கிறான், ஹுவ சம்மாகுமுல் முஸ்லிமீன், அவன் உங்களை முஸ்லிம்கள் என்று பேர் சூட்டியிருக்கிறான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைத்து நல்லமல்கள் செய்து முஸ்லிம்களில் நான் ஒருவன் என்று சொல்பவனை விட வார்த்தைகளால் சிறந்தவன் யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இஸ்லாத்தை பின்பற்றியவர்கள் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்திலும் அதே நிலைதான் இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்திலும் அதே நிலைதான் இருந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்திலும் இதே நிலைதான் இருந்தது. அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடைய காலத்தில் இந்த சமுதாயத்தில் பித்அத்துகள் பெரிய அளவில் தோன்ற ஆரம்பித்தன. அலிமுல்லானுடைய காலத்தில் தோன்றிய மிகப்பெரிய பித்அத்தான் ஷியாக்கள், அதே போன்று ஹவாரிஜிகள். ஷியாக்கள் என்று சொல்பவர்கள் அலிமுல்லானவர்களை அளவு கடந்து புகழ ஆரம்பித்தார்கள். அல்லாஹுடைய அந்தஸ்திற்கு அலிமுல்லானவர்களை கொண்டு சென்றார்கள். இந்த அளவுக்கு என்றால் ஒரு சந்தர்ப்பத்தில் அலிமுல்லானவர்கள் இவர்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் இவர்களை தீயில் போட்டு கொளுத்துங்கள் என்று சொன்னார்கள், எரித்து விடுங்கள் என்றார்கள் ஷியாக்களை. உடனே ஷியாக்கள் திரும்ப சொன்னார்கள், அலி கடவுள் என்பது எங்களுக்கு இப்போது உறுதியாகிவிட்டது. ஏன், நெருப்பை கொண்டு தண்டிப்பவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. பாருங்கள், அலி நெருப்பை கொண்டு தண்டிக்க சொல்கிறார், எனவே அவர் கடவுள் என்பது எங்களுக்கு இப்போது ப்ரூவ் ஆகிறது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு கூட்டமாக அவர்கள் இருந்தார்கள். உண்மையிலே அவர்களை பற்றி ஓரளவு உங்களுக்கு தெரியும், ஊரில் உள்ள மக்களை விட இங்கிருக்கிற மக்களுக்கு ஓரளவு தெரியும், ஆனால் முழுக்க உங்களுக்கு தெரியாது. அவர்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்களாக இருந்தால் அவர்களுடைய முகத்தை பார்ப்பதற்கும் நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அவர்களுடைய கொள்கைகள் அந்த அளவுக்கு படும் மோசமான கொள்கைகள். இன்ஷா அல்லாஹ் பிறிதொரு சந்தர்ப்பத்தில் அதை நாம் வாய்ப்பு கிடைத்தால் பார்க்கலாம். ஷியாக்கள் என்கிற ஒரு பித்அத் தோன்றியது. இன்னும் ஒரு பக்கம் ஹவாரிஜிகள் என்ற ஒரு கூட்டம் அலிமுல்லானவர்களுக்கு கட்டுப்பட மறுத்து, ஆட்சியாளர் அவருக்கு கட்டுப்பட மறுத்து அவருக்கு எதிராக கிளந்து சென்று சஹாபாக்களில் நிறைய பேரை காபிராக்கி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களை காபிர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான ஒரு பித்அத். இந்த பித்அத்தினுடைய சொந்தக்காரர்களான ஷியாக்களும் ஹவாரிஜிகளும் தங்களை எப்படி அழைத்தார்கள் தெரியுமா, நாங்களும் ஒரிஜினல் முஸ்லிம், குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக பின்பற்றுகிற முஸ்லிம்கள் தான் நாங்கள் என்று சொல்லும் போதுதான் சரியான முறையில் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுகிறவர்கள் அடையாளப்படுத்தப்பட வேண்டிய ஒரு தேவை வந்தது. அந்த நேரத்தில் ஹவாரிஜிகள் என்பவர்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த காலத்தில் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஹவாரிஜிகள் அவர்களுடைய வாயிலிருந்து குர்ஆன் ஹதீஸ் என்பதை தவிர ஒரு ஒன்றும் வராது. இன்றைக்கு நாங்கள் குர்ஆன் ஹதீஸ், நாங்கள் குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்கிறார்களே, அவர்களை நம்பி மக்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறார்கள். ஹவாரிஜிகள் மிக தெளிவாக அழைப்பு விடுத்தார்கள், நாங்கள் தான் குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக பின்பற்றக்கூடியவர்கள், எங்களை தவிர உள்ள அனைவருமே வழிகேடர்கள் அல்லது இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள், குர்ஆன் ஹதீஸை சரியாக புரிந்து கொள்ள தெரியாதவர்கள் என்று பிரச்சாரம் செய்தார்கள். அலிமுல்லானவர்களுக்கு எதிராக யுத்தம் தொடுத்தார்கள். கலீஃபாவுக்கு எதிராக முஸ்லீம்களுடைய ஆட்சியாளர் இருக்கிறார், அவருக்கு எதிராக யுத்தம் தொடுக்கும் போது அவர்கள் முன்வைத்த வாதம் என்ன தெரியுமா, குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ். இப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சில நேரங்களில் சில சகோதரர்கள் யோசிப்பார்கள் இந்த தலைப்பெல்லாம் எதற்கு என்று.
நமக்கு தொழுகையை பற்றி பேசுங்கள், நோன்பை பற்றி பேசுங்கள், ஜக்காத்தை பற்றி பேசுங்கள், தர்மம் செய்வதை பற்றி பேசுங்கள், வட்டி இன்றைக்கு தலை விரித்தாடுகிறது அதை பற்றி பேசுங்கள், ஒழுக்கச் சீர்கேடு காணப்படுகிறது அதை பற்றி பேசுங்கள், முஸ்லீம்கள் இன்று எல்லா நாடுகளிலும் படுகொலை செய்யப்படுகிறார்கள், அநியாயத்துக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் அதை பற்றி பேசுங்கள். இப்படி எவ்வளவோ தலைப்புகள் இருக்கிற நேரத்தில் செலவுகளும் அகீதாவும் இந்த காலத்தில் எதற்கு என்று நிறைய பேர் கேட்கலாம். நிறைய மேடைகளில் பேசுகிற தாயிகள் என்று நினைக்கிறவர்களும் இப்படி மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிரியாவிலே லட்சக்கணக்கான முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கும் போது இவர்கள் பள்ளிவாசலில் உட்கார்ந்து அகீதா பேசுகிறார்கள், தௌஹீத் பேசுகிறார்கள், சலஃபியத் பேசுகிறார்கள் என்று நம்மை விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நம்முடைய நம்பிக்கைப்படி நமக்கு சுவர்க்கமா நரகமா? நரகம். அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். ஒரு முஸ்லிமுக்கு இது சிறைச்சாலை, ஒரு மூமினுக்கு இது சிறைச்சாலை, ஒரு காஃபிருக்குத்தான் சூன பூங்கா. இந்த உலகத்தில் அல்லாஹ் நம்மை எதற்காக படைத்திருக்கிறார்? என்ஜாய் பண்ணுவதற்காகவா? எல்லா உரிமைகளும் நமக்கு தரப்பட்டு நாம் எல்லோரும் முழுக்க சுதந்திரமாக வாழ்ந்து இந்த உலகத்தை அனுபவிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறார். எதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறார்? எதற்காக அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான்? சோதிப்பதற்காக. இது நம்முடைய கொள்கை. இந்த உலகத்தில் அல்லாஹ் என்ஜாய் பண்ணுவதற்காக எல்லா உரிமைகளும் நமக்கு தரப்பட்டு முழு சுதந்திரத்தோடு இந்த உலகத்தை கட்டி ஆண்டு அனுபவிப்பதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மை இந்த உலகத்தில் படைக்கவில்லை. அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத், மரணத்தையும் வாழ்வையும் அவன் படைத்திருப்பது, லியபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக, வலனபுலுவன்னக்கும், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம். இந்த உலகம் நமக்கு சோதனை களம். இந்த சோதனை களத்தில் நிறைய சோதனைகள் வரும். சோதனை சில நேரங்களில் நம்முடைய உயிர்களை பறிக்கக்கூடிய சோதனையாகவும் இருக்கும். பலஸ்தீனத்திலே, சிரியாவிலே, இன்னும் பல நாடுகளிலே நடக்கிற சோதனை போன்றும். ஆனால் என்ன முக்கியம் தெரியுமா? சோதிக்கப்பட்டு மரணித்தாலும் சோதிக்கப்படாமல் இருந்தாலும் நமக்கு மரணம் வரும். சோதனைகளுக்கு நாம் உள்ளாக்கப்பட்டாலும் மௌத்து வரும், சோதிக்கப்படாமல் இருந்தாலும் மௌத்து வரும். மௌத்தாகும் போது சரியான கொள்கையோடு நாம் மௌத்தாக வேண்டும். நாம் பின்பற்றுகிற கொள்கை சரியான கொள்கையாக இருக்க வேண்டும். அப்படி மௌத்தானால்தான் நம்முடைய கபருடைய வாழ்க்கை ஒளிமயமாகும். நான் சிரியாவை பற்றியே பேசுகிறேன், சிரியாவுக்காக மக்களை தூண்டுகிறேன், சிரியாவுக்காக மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறேன், நிறைய தர்மங்கள் சேர்க்கிறேன். ஆனால் என்னுடைய கொள்கை கபர் வணங்கக்கூடிய கொள்கையாக இருந்தால், என்னுடைய கொள்கை சஹாபாக்களை திட்டுகிற கொள்கையாக இருந்தால், என்னுடைய கொள்கை கலாநகரை மறுக்கிற கொள்கையாக இருந்தால், என்னுடைய கொள்கை குர்ஆனிலும் ஹதீஸிலும் குறை காணுகிற கொள்கையாக இருந்தால், சிரியாவுக்காக வேண்டி நான் போராடியதில் என்ன பயன் இருக்கிறது? சில நேரங்களில் அந்த போராட்டத்தில் நான் மகத்தான வெற்றி அடைந்தேன். அங்கிருக்கிற கொடுங்கோலனை துரத்தி மக்கள் எல்லோரும் பாராட்டுகிற மிக முக்கியமான ஒருவராக மாறினாலும் கூட என்னுடைய கொள்கை இப்படியான கேடுகட்ட கொள்கையாக இருக்குமாக இருந்தால் அது எனக்கு வெற்றியா தோல்வியா? உண்மையிலே அது தோல்வி. இதை புரிந்து கொள்ளாமல் வெறுமனே இமோஷனலாக யோசித்து மக்கள் என்ன முடிவெடுக்கிறார்கள் என்றால், இந்த தலைப்பெல்லாம் எதற்கு என்று கேட்கிறார்கள். இல்லை சகோதரர்களே, இந்த தலைப்பு தான் அடிப்படையான தலைப்பு. அங்கே ஷியாக்களும் ஹவாரிஜிகளும், நாங்கள் தான் ஒரிஜினல் முஸ்லிம், குர்ஆனையும் ஹதீஸையும் நாங்கள் தான் சரியாக புரிந்து கொள்கிறோம் என்று வாதிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் மூன்றாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வரவில்லை. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள், அவர்கள் மூன்றாவது ஒரு ஆதாரத்தை கொண்டு வரவில்லை. அவர்கள் என்ன முன்வைத்தார்கள்? குர்ஆன், ஹதீஸ். அதிலும் ஹவாரிஜிகள் மிக ஸ்ட்ராங்காக, மிக உறுதியாக விவாதத்திற்கு கூட மக்களை அழைத்தார்கள். நாங்கள் குர்ஆன் ஹதீஸை தவிர ஒரு ஒன்றையும் பின்பற்ற மாட்டோம் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தில் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்து
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கேட்கிறார்கள், அமீருல் முஃமினீனே, ஹவாரிஜிகளோடு சென்று நான் பேசட்டுமா என்று கேட்கிறார்கள். ஹவாரிஜிகளோடு சென்று அவர்களுடைய கொள்கை தப்பான கொள்கை என்று அவர்களோடு நான் பேசட்டுமா என்று கேட்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்கள் பெர்மிஷன் கொடுக்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே போகிறார்கள். 6000 பேர் ஒரு இடத்திலே இருக்கிறார்கள். ஹவாரிஜிகள் 6000 பேர் ஒரு இடத்திலே இருக்கிறார்கள். அங்கே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்த போது அவர்கள் வரவேற்கிறார்கள். இப்னு அப்பாஸை வாருங்கள் என்று வரவேற்கிறார்கள். எதற்காக வந்தீர்கள் என்று சொல்கிறார்கள், கேட்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மத்தியிலே எழுந்து நின்று சொன்னார்கள், நான் முஹாஜிர்களிடம் இருந்து வந்திருக்கிறேன். முஹாஜிர்னா உங்களுக்கு தெரியும், அன்சார்களிடமிருந்து வந்திருக்கிறேன். முஹாஜிர் என்றால் மக்காவில் இருந்து வந்த சஹாபாக்கள், அன்சார்கள் என்பது மதீனாவில் இருந்த சஹாபாக்கள். அப்ப நான் சஹாபாக்களிடம் இருந்து வருகிறேன். அமீருல் முஃமினீனிடம் இருந்து வருகிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனிடம் இருந்து வருகிறேன். நீங்கள் இவ்வாறெல்லாம் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள், ஆனால் இங்கே இருக்கிற 6000 பேருக்குள் ஒருவர் கூட நபித்தோழர் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தையை. இங்கே 6000 பேர் நீங்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், உங்களோடு உட்கார்ந்திருக்கிற இந்த 6000 பேரில் ஒருவர் கூட ஒரு சஹாபி கிடையாது, ஒரு நபித்தோழர் கிடையாது. அப்படி இருக்கும் போது நாங்கள் தான் குர்ஆனை ஹதீஸை சரியாக புரிந்து கொண்டோம் என்று எப்படி நீங்கள் வாதிட முடியும் என்று கேட்டார். இஹ்லாஸாக உட்கார்ந்திருந்த மக்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். நிறைய பேர் தௌபா செய்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வந்து விட்டார்கள். வீம்புக்கு இருப்பார்கள் பிடிவாதக்காரர்கள், அவர்களால் வர முடியவில்லை, அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். இங்குதான் சலஃப் கொள்கை என்ற ஒன்று தோன்றுகிறது. சலஃப் கொள்கை என்றால் என்ன? குர்ஆன் ஹதீஸ் தான் இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை விமர்சனம் செய்கிறவர்கள் தப்பு தப்பா விமர்சனம் செய்வார்கள். நமக்கும் தெரியாத காரணத்தினால் அவர்கள் சொல்வதுதான் சரி என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி கிடையாது. இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்கள் என்ன? குர்ஆன் ஹதீஸ். இதிலே எந்த விதமான டவுட்டும் கிடையாது. இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் புரிகிற விஷயத்தில், இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் புரியக்கூடிய விஷயத்தில் அணுகக்கூடிய முறையில் யாருடைய புரிதலை, யாருடைய அணுகுமுறையை முற்படுத்த வேண்டும்? ஹவாரிஜிகளுடைய அணுகுமுறையா, ஷியாக்களுடைய அணுகுமுறையா, முஅ்தஸிலாக்களுடைய அணுகுமுறையா, ஜஹ்மியாக்களுடைய அணுகுமுறையா, கதரியாக்களுடைய அணுகுமுறையா, அல்லது ஜபரியாக்களுடைய அணுகுமுறையா, அல்லது அஷாயிராக்களுடைய அணுகுமுறையா, அல்லது மாத்துருதியாக்களுடைய அணுகுமுறையா, அல்லது சஹாபாக்களுடைய அணுகுமுறையா? யாருடைய புரிதலையும் யாருடைய அணுகுமுறையும் உட்படுத்த வேண்டும்? இங்குதான் சலஃப் என்ற அந்த கொள்கை உருவாகிறது. ஹவாரிஜிகள் சொன்னார்கள், நாங்கள் புரிவோம், எங்களுக்கு நல்ல அறிவு இருக்கிறது. ஷியாக்கள் சொன்னார்கள், நாங்கள் புரிவோம், எங்களுடைய புரிதலில் தான் நாங்கள் டிபெண்ட் பண்ணுவோம், தங்கியிருப்போம். ஜஹ்மியாக்கள் சொன்னார்கள், எங்களால் புரிய முடியும், நாங்கள் புரிவோம், அதுதான் சரி என்றார்கள். கலாக்கதிரை மறுத்தவர்கள் சொன்னார்கள், நாங்கள் சரியாக புரிய முடியும், எங்களிடத்தில் நிறைய இல்ம் இருக்கிறது, சஹாபாக்களிடத்தில் இல்லாத அளவு இல்ம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, எனவே நாங்கள் புரிவோம், எங்களுடைய புரிதலை தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு முஅ்தஸிலாக்கள் வந்து சொன்னார்கள், நாங்கள் நிறைய வளர்ந்து விட்டோம், முன்னேறிவிட்டோம், எங்களுடைய சிந்தனை வளர்ச்சி அடைந்து விட்டது, சஹாபாக்களுடைய காலத்தில் இல்லாத அளவுக்கு நாங்கள் படித்து விட்டோம், முன்னேறிவிட்டோம், எனவே அவர்களை விட சிறந்த முறையில் நாங்கள் புரிவோம் என்று ஒவ்வொருவரும் சொல்லிக் கொண்டு வந்தார்கள்.
கடைசியில் என்ன நடக்குது என்றால் பித்யத்துக்கள் தான் கூடி கொண்டு வரும். ஏன்? ஒவ்வொருவரும் அவருடைய புரிதலை முற்படுத்துவார். அப்ப இந்த ஸலஃப் கொள்கை என்பது என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் புரிதலில் சஹாபாக்களுடைய புரிதலை தான் முற்படுத்த வேண்டும். குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுவது போன்ற ஒரு மூலாதாரம் அல்ல சஹாபாக்கள், மூன்றாவது ஒரு ஆதாரம் அல்ல சஹாபாக்கள், குர்ஆன் ஹதீஸ் தான் மூலாதாரம். அந்த குர்ஆனிலும் ஹதீஸிலும் வருகிற விஷயங்களை புரியும் போது உன்னுடைய அறிவின் அடிப்படையில் புரிய போகிறாயா, அல்லது சஹாபா பெருமக்கள் புரிந்து கொண்ட முறையில் புரிய போகிறேன்? என்னுடைய அறிவில் தான் நான் புரிய போகிறேன் என்று சொன்னால் அதற்கு நீங்கள் ஒரு எல்லை வைக்க முடியாது. ஒவ்வொருவராக வந்து வாதிடப் போகிறார், அதுதான் நடக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி சடங்கு சம்பிரதாயம் மரபு ஊர் மரபு இஜுமா பியாஸ் இப்படித்தான் பேசினார்கள் மதுஹபன். இப்போது அப்படி பேசுவதில்லை. இப்போது என்ன பேசுகிறார்கள் எல்லோரும்? குர்ஆன் ஹதீஸ், குர்ஆன் ஹதீஸ். கபுரு வணக்கத்தை ஆதரிக்கிற அப்துல்லா ஜமாலி பேசும் போதும் என்ன பேசுகிறார்? குர்ஆனில் வருகிறது, ஹதீஸில் வருகிறது. குர்ஆன் மட்டும் போதும், ஹதீஸ் தேவையில்லை என்று சொல்கிறவர்களும், குர்ஆனை நாங்கள் இப்படி புரிகிறோம், ஹதீஸை இப்படி புரிந்ததால் தான் வேண்டாம் என்று சொல்கிறோம் என்று சொல்கிறார்கள். காதியானிகள், உலக முஸ்லீம்கள் எல்லோரும் ஏகோபித்த முடிவில் காபிர்கள் என்று அழைத்த காதியானிகளும் குர்ஆன் ஹதீஸ் என்றுதான் பேசுகிறார்கள். எது சரியா? முடிவு காண முடியுமா? முடிவு காண வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்தில், உதாரணத்திற்கு நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில், ஒரு நான்கு பேர் இடத்துல தாயிகளாக இருக்கிறவங்க வச்சுங்க, ஒரு இயக்கம், நாங்கள் 100% நேர்வழியில் இருக்கிறோம் என்று உங்களால் அடித்து சொல்ல முடியுமா? உறுதியாக சொல்ல முடியுமா? நான்கு பேர் மேடையிலே வருகிறார்கள், நீங்கள் இவர்கள் சத்தியமாக நிச்சயமாக நேர்வழியில் இருக்கிறார்கள் என்று அடித்து சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அந்த நாலு பேரிடமும் ஒவ்வொருவரையும் கேட்டால், இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், அவர் வழிகேட்டில் இருக்கிறார் என்பார். அவரை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்றால், அவர் வழிகேட்டில் இருக்கிறார் என்று சொல்லுவார். அந்த நாலு பேரிடமும் நீங்கள் கேளுங்கள், சஹாபாக்களை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இப்ப நான்கு பேரும் ஒருவர் மற்றவரை சொல்லும் போது என்ன சொல்கிறார்? அவர் வழிகட்டவர் என்று சொல்கிறார். நான்கு பேரிடத்திலும் நாம் கேட்பது என்னவென்றால், நீங்கள் நான்கு பேரும் சஹாபாக்களை வழிகேடர்கள் என்று சொல்கிறீர்களா, நேர்வழியில் இருந்தார்கள் என்று சொல்கிறீர்களா? என்ன சொல்லுவாங்க? ஷியாக்களையும் ஷியாக்களுடைய கொள்கையில் உள்ளவர்களையும், நன்றாக இந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள், ஷியாக்களையும் ஷியாக்களுடைய கொள்கையில் உள்ளவர்கள், பேர் சொல்லாவிட்டாலும், நாங்கள் ஷியா என்று சொல்லாவிட்டாலும், நாங்கள் குர்ஆன் சுன்னா என்று சொன்னாலும், இந்த கொள்கையில் இருப்பவர்கள் மாத்திரம் என்ன சொல்வார்கள் என்றால், சஹாபாக்கள் வழிகேட்டில் இருந்தார்கள் என்று சொல்வார்கள். ஷியாக்களும் ஷியாக்களுடைய கொள்கையில் இருப்பவர்களும் சஹாபாக்கள் வழிகேட்டில் இருந்தார்கள் என்று சொல்வார்கள். ஏனைய முஸ்லிம்கள் யாருமே சஹாபாக்கள் வழிகேட்டில் இருந்தார்கள் என்று சொல்லவே மாட்டார்கள், சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது தெரியுமா? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இந்த சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்ததை நமக்கு வலியுறுத்துகிறார்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனின் பல இடங்களிலே சொல்லுகிறார். உதாரணமாக அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 100வது வசனத்தில் சொல்லும் போது, والسابقون الاولون من المهاجرين والانصار. முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முந்தியவர்கள். والذين اتبعوهم باحسان. நல்ல முறையில் அவர்களை பின்பற்றியவர்கள். رضي الله عنهم. அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். வழிகேடர்களை அல்லாஹ் பொருந்துவானா? ورضوا عنه. அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். وأعد لهم جنات تجري من تحتها الأنهار. அவர்களுக்கு அல்லாஹ் கீழே ஆறுகள் ஓடக்கூடிய சுவர்க்கங்களை தயார் செய்து வைத்திருக்கிறார். خالدين فيها أبدا.
அதிலே அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். தாலிகல் ஃபௌஸுல் அஸீம், அதுதான் மகத்தான வெற்றியாகும். வழிகேடர்களை சுவர்க்கத்தில் நிரந்தரமாக அல்லாஹ் ஆக்குவான் என்று நம்ப முடியுமா? வழிகேடர்களை பார்த்து அதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹ் சொல்லுவானா? எனவே அல்லாஹ் இங்கே என்ன சாட்சி சொல்லுகிறான்? சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள் என்று அல்லாஹ் சாட்சி சொல்கிறார். அதே போன்று இன்னமொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், முஹம்மதும் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர். வல்லதீன மஅஹு, அவரோடு இருப்பவர்கள் யார்? அவரோடு இருப்பவர்கள் சஹாபாக்கள். தெளிவான வசனம் இது. இதுக்கு சுற்றி வளைத்தெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதுக்கு தஃப்ஸீர் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வல்லதீன மஅஹு, அவரோடு இருப்பவர்கள் என்றால் சஹாபாக்கள். அஷிதாஉ அலல் குஃபார், காபிர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ருஹமாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அன்பும் இரக்கமும் உள்ளவர்களாக இருப்பார்கள். தராஹும் ருக்அன் சுஜ்ஜதா, நபியே அவர்கள் ருக்கு செய்கிறவர்களாகவும் சுஜூது செய்கிறவர்களாகவும் நீ பார்ப்பீர். அவர்கள் தங்களுடைய ரப்பிடம் இருந்து, அல்லாஹ்விடம் இருந்து ஃபத்லையும் சிறப்பையும் பொருத்தத்தையும் எதிர்பார்க்கிறார்கள். சீமாஹும் ஃபீ வுஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களுடைய முகங்களில் சுஜூதினுடைய அடையாளம் இருக்கும் என்று அல்லாஹ் அப்படி தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்து, வஅதல்லாஹு அல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி மின்ஹும், அவர்களில் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான், மஃஃபிரத்தன் வஅஜ்ரன் அஸீமா, பாவ மன்னிப்பையும் மகத்தான கூலியையும். அப்ப இந்த வசனம் தெளிவான சான்று, சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள் என்பதற்கு. இப்படி அல்லாஹு தஆலா குர்ஆனில் நிறைய இடங்களிலே சான்று பகிர்ந்திருக்கிறான், சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள். சஹாபாக்கள் வழிகட்டால், அந்த வழிகட்டை சுட்டிக்காட்டுகிற பொறுப்பு அந்த நேரத்தில் யாருக்கு இருந்தது? யாருக்கு இருந்தது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? வானத்திற்கு நட்சத்திரங்கள் பாதுகாப்பாகும், வானத்திற்கு நட்சத்திரங்கள் பாதுகாப்பாகும், நட்சத்திரங்கள் போய்விட்டால் வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும், அப்ப வானம் அழிந்துவிடும். அதே போன்று என்னுடைய தோழர்களுக்கு நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் மரணித்து விட்டால் என்னுடைய தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும், சோதனைகள் வந்துவிடும், என்னுடைய தோழர்கள் இந்த உம்மத்திற்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள், அவர்கள் போனால் அவர்களுக்கு இந்த உம்மத்திற்கு வாக்களிக்கப்பட்ட ஃபித்னாக்களும் சோதனைகளும் வந்துவிடும். இப்ப சஹாபாக்கள் இந்த சமுதாயத்திற்கு பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பற்றி சொல்லும் போது அவர்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். நான் வந்த பிறகு இந்த சமுதாயம் 73 கூட்டமாக பிரியும், எல்லோரும் நரகத்தில் இருப்பார்கள். 73 கூட்டத்தில் எல்லோரும் நரகத்தில் இருப்பார்கள், ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. யார் அந்த கூட்டம்? மா அன அலைஹில் யௌம வ அஸ்ஹாபி, இன்று நானும் என்னுடைய சஹாபாக்களும் தோழர்களும் எப்படி இருக்கிறார்களோ அதில் இருப்பவர்கள். இப்படி நூற்றுக்கணக்கான ஹதீஸை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை சிறப்பித்து சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இதிலிருந்து நமக்கு தெளிவாக கூடிய மறுக்க முடியாத உண்மை என்னவென்று கேட்டால், சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள். நாலு பேரும் நீயும் நானும் நேர்வழி, நான் நேர்வழியில் இருக்கிறேன் நீ நேர்வழியில் இல்லை என்று வாதிடக்கூடிய இந்த ரெண்டு பேரும் ஒரு செய்தியை புரிகிறார்கள். குர்ஆன் ஹதீஸை புரியும் போது சஹாபாக்கள் ஒன்றை புரிகிறார்கள் என்றால் யாருடைய புரிதலை நாம் உட்படுத்த வேண்டும் சொல்லுங்க? சஹாபாக்களுடைய புரிதலைத்தான் உட்படுத்த வேண்டும். அந்த சஹாபாக்களுடைய புரிதலை முற்படுத்துகிறவர்களைத்தான் சலஃபிகள் என்று சொல்கிறோம். சலஃப் என்ற வார்த்தையின் மூலம் நாடப்படுவது சஹாபாக்களையும்,
சஹாபாக்களுக்கு அடுத்த காலத்தில் வாழ்ந்த தாபியின்களையும் தபா தாபியின்களையும் தான் நாடப்படுகிறது. சலஃப் என்ற இந்த வார்த்தையின் மூலம் நாடப்படுவது யார் யார? சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள். இந்த கருத்தை எங்கிருந்து எடுத்தோம் என்று கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கைருல் குரூனி கர்னி, நூற்றாண்டுகளில் சிறந்தது என்னுடைய நூற்றாண்டு, சும்மல்லதீன யலூனஹும், அடுத்தது சிறந்தது எது? அதற்கு அடுத்த நூற்றாண்டு, அதற்கு அடுத்தது அடுத்த நூற்றாண்டு சிறந்தது. இப்போ மூன்று சிறந்த நூற்றாண்டுகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்திய இந்த நூற்றாண்டுகளில் வாழக்கூடிய நல்ல குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய மக்கள் தான் சலஃப்கள் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிந்து கொண்ட பாணியில், அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் புரிய முயற்சி செய்கிறவர்கள் சலஃபிகள் என்று அழைக்கப்படுவார்கள். உண்மையிலேயே இந்த கொள்கைதான் சத்திய கொள்கை. இல்லை என்றால் எது சத்தியம் என்பதை உங்களால் அடையாளம் காணவே முடியாது. நீங்கள் நேரடியாக நம்முடைய காலத்தில் நிறைய பார்க்கிறோம் விவாதம், அதுக்கு பிறகு என்ன எதற்கு போகிறார்கள்? விவாதம் தாண்டி இன்னும் ஒரு கட்டத்திற்கு போவார்கள். என்ன கட்டம்? முபாஹல. ஆனால் பொதுமக்கள் குழம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். விவாதத்தில் ஏதாவது முடிவு கிடைக்கிறதா? நமக்கு எந்த ஒரு முடிவும் கிடையாது. விவாதிக்கிறவர்கள் குர்ஆன் ஹதீஸை நிலைநாட்ட வேண்டும் என்று விவாதிக்கிறவர்களும் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? விவாதத்தில் தோற்றுவிடக்கூடாது. இன்னாலில்லாஹி வன்னாலி ஹராஜு. நம்முடைய இமாம்கள் சில நேரங்களில் நிற்பந்தம் வரும்போது விவாதித்திருக்கிறார்கள். உதாரணமாக இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்றால், நான் விவாதத்திற்கு போகும்போது எப்படி போவேன் என்றால், என்னுடைய வாயிலிருந்து சத்தியம் செல்ல வேண்டும், அதை எதிரி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று செல்வேன். அல்லது எதிரியுடைய வாயிலிருந்து சத்தியம் வந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்விடம் துஆ செய்து விட்டு செல்வேன் என்று சொல்வார். இன்றைக்கு என்ன தெளிவாக சொல்லுகிறார்கள், விவாதத்தில் சில இஹ்லாஸான மக்கள் கலந்து கொண்டு விட்டு, இதிலே நாம் இப்படி சொல்லியிருக்கலாம் அல்லவா என்று கேட்கும் போது என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? விவாதத்தில் தோற்கக்கூடாது. விவாதத்தில் தோற்கக்கூடாது என்ற இவர்களுடைய கொள்கை இவர்களுக்கு பின்னால் இருக்கிற இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு தெரியுமா? விவாதத்தில் எதிரியிடம் தோற்றுவிடக் கூடாது. இந்த அப்பாவி மக்களுக்கு விஷயம் தெரியாது. ஒரு ஹீரோவை வணங்க வேண்டும் என்ற ஹீரோயிசத்தின் அடிப்படையில் அவர்களை மடத்தனமாக கண்மூடித்தனமாக நம்பி அவர்கள் சொல்வதுதான் சரி என்று நினைக்கிறார்கள். இதன் விளைவாகத்தான் குர்ஆனுக்கு வேறு விளக்கம் சொல்லுவார்கள், ஹதீஸை மறுப்பார்கள், சத்தியம் வராது. கடைசியிலே கேட்பார்கள், இது ஒரு தர்க்கம், முபாஹலா செய்வோமா? முபாஹலா பற்றி ஒரு குர்ஆன் வசனம் இருக்கிறது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ சஹாபாக்களோ முபாஹலா செய்ததாக எந்த ஒரு சான்றும் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, நாம் சத்தியத்தில் இருந்து வஃபாத்தாக வேண்டும். நமக்கு இயக்கம் முக்கியம் அல்ல, எழுத்துக்கள் முக்கியம் அல்ல, நமக்கு தேவை சத்தியம். யாராவது நம்முடைய உயிரை கைப்பற்றும் போது, மலக்குல் மௌத் அலைஹி இஸ்லாம் அவர்கள் கைப்பற்றும் போது எப்படி கைப்பற்றுகிறார்கள் என்பதை பார்த்திருக்கிறோமா? நம்ம நல்லவர்களாக இருந்தால் சிம்பிளாக கைப்பற்றப்படுகிறது, பாவிகளாக இருந்தால் மிக கடுமையாக கைப்பற்றப்படுகிறது. யாராவது உதவிக்கு போகிறார்களா? கபரில் யாராவது வரப்போகிறார்களா? இந்த உலகத்தில் அன்புள்ள சகோதரர்களுடைய இயக்கத்தில் அங்கத்துவம் வகிக்கிறோம் என்றால் ஒரு 20-30 வருடம் இயக்கத்தில் இருக்கப் போகிறோம். கபருக்குள் நாம் இருக்கப் போவது எவ்வளவு காலம் என்பதை அல்லாஹ் மாத்திரமே அறிவான். கபருக்குள் நாம் வெற்றி பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும். அல்லாஹ் நம்மை உலகத்தை அழித்து விட்டு மீண்டும் எழுப்புகிற போது அல்லாஹுடைய அரசின் கீழ் எனக்கு நிழல் கிடைக்க வேண்டும் என்ற கவலை ஒரு உண்மையான மூமினுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்க வேண்டும். இதை தவிர ஒரு ஆசை அவனிடத்தில் இருக்கக்கூடாது. என்னுடைய இயக்கம் வெற்றி, என்னுடைய இயக்கத்திற்கு நிறைய பேர் வந்தார்கள், என்னுடைய இயக்கத்தை சூழ நிறைய மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நிறைய அங்கத்தவர்கள் இருக்கிறார்கள், இது வெற்றி கிடையாது. யாருமே மஹ்ஷரிலே உங்களுக்கு கை கொடுக்க வரவே மாட்டார்கள். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹு தஆலா சிலருடைய முகங்களை போட்டு நரகத்திலே புரட்டுவார். அப்படி புரட்டும் போது அவர்கள் உணர்வு பெறுவார்கள், ரப்பனா எங்களுடைய இரட்சகனே எங்களுக்கு ஏற்பட்ட கை சேதமே, அத்தான அல்லாஹ் அத்தான ரசூலா, அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நாங்கள் வழிபட்டிருக்க கூடாதா?
எங்களுடைய தலைவர்களையும் பெரியவர்களையும் நாங்கள் நம்பி ஏமாந்து விட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்கள், அவர்களுக்கு இரட்டிப்பான தண்டனையை கொடு என்று அல்லாஹ்விடத்திலே அந்த நேரம் மன்றாடுவார்கள். அல்லாஹ் சொல்வான், ரெண்டு பேருக்கும் இரட்டிப்பு தான், நீ எங்க போனாய், அவன் உன்னை ஏமாற்றும் போது நீ எங்கே சென்றாய், உன்னுடைய அறிவு எங்கே சென்றது, நீ என் சத்தியத்தை தேடவில்லை, நீ என்னுடைய காதுகளுக்குள் விரலை வைத்து மறைத்துக் கொண்டாய், ஏனைய உலமாக்களுடைய செய்திகளை நீ ஏன் படிக்கவில்லை, ஏனைய உலமாக்களிடம் போய் நீ ஏன் உட்காரவில்லை, நீ வெறுமனே இவர் மாத்திரம்தான் இவர் மாத்திரம்தான் இவர் மாத்திரம்தான் என்று அவருக்கு பின்னால் போய்கொண்டிருந்தாய், எனவே அவன் வழிகெடுத்தான் நீ வழிகட்டு போனாய், இரண்டு பேருக்கும் இரட்டிப்பு தண்டனை என்று சொல்லப்படும் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். எனவே நமக்கு தேவை நம்முடைய கபூர் ஒளிமயமாக வேண்டும், நாம் மஹ்ஷரிலே அல்லாஹ்வுடைய அர்ஷின் கீழ் நிழலைப்பட வேண்டும், நம்முடைய கேள்வி கணக்கு இலவுபடுத்தப்பட வேண்டும். பெற்ற தாய் பிள்ளையை கண்டு ஓடுவாள், தந்தை மகனை கண்டு ஓடுவான், பிள்ளைகள் பெற்றோரை கண்டு விரண்டு ஓடுவார்கள், கணவன் மனைவியை கண்டு ஓட்டம் எடுப்பான், மனைவி கணவனை கண்டு ஓட்டம் எடுப்பாள். அப்படியான பயங்கரமான மஹ்ஷர், அந்த மஹ்ஷரை ஈமான் கொள்ளக்கூடிய ஒரு முஸ்லிம் தன்னுடைய கொள்கை சீராக இருக்க வேண்டும் என்று விரும்ப வேண்டும். எனவே தன்னுடைய கொள்கையை சீராக்கிக் கொள்வதற்கு நேர்வழியில் இருப்பதற்கு ஒரே ஒரு வழி என்ன, குர்ஆன் ஹதீஸை அவன் பின்பற்ற வேண்டும். குர்ஆன் ஹதீஸை புரியும் போது யார் புரிந்த அடிப்படையில் புரிய வேண்டும், சஹாபாக்கள் புரிந்த அடிப்படையில் புரிய வேண்டும். நீ சொல்லக்கூடிய கொள்கை சஹாபாக்களிடம் இருந்ததா என்று கேட்க வேண்டும். இன்றைக்கு பெரிய அறிவுகளை எல்லாம் கொண்டு வந்து மிகப்பெரிய ஞானியாகவும் உலகத்தில் மகா மேதையாகவும் காட்டக்கூடிய ஒருவர் சூனியத்தை மறுக்கிறார். அவரை தவிர வேறு ஆளுங்களே இந்த உலகத்தில் கிடையாது, சவுதியில் இல்லை, பஹ்ரைனில் இல்லை, எகிப்திலே கிடையாது, எங்குமே கிடையாது, ஒரே ஒரு ஆளும், யூனிக் ஆளு. இவர் வந்து தர்க்க ரீதியாக மக்கள் மத்தியிலே பேசும்போது மக்கள் ஆஹா இவ்வளவு அழகான வாதம் என்று கேட்கிறார்கள். ஒருவரும் மாறி கேட்கவில்லை, சஹாபாக்கள் இதை மறுத்தார்களா? சூனியம் என்ற ஒன்று கிடையாது என்று சஹாபாக்கள் மறுத்தார்களா என்று ஒருவர் கேட்டிருந்தால் அவர் நேர்வழி பெற்றிருப்பார். சஹாபாக்கள் யாரும் மறுக்கவில்லை, எனவே சூனியம் என்ற ஒன்று இருக்கிறது. ஆனால் சஹாபாக்கள் என்ன நம்பினார்கள், சூனியம் கற்றுக்கொள்வது குஃபுர், கற்றுக் கொடுப்பது குஃபுர், அதே போன்று சூனியம் செய்வது இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிவிடும், ஒரு மனிதனை நரகத்தில் நிரந்தரமாக ஆக்கக்கூடிய பாவங்களில் அதுவும் ஒன்று என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். ஆனால் சூனியம் இல்லை என்று யாரும் சொல்லவில்லை. சஹாபாக்கள் தான் அந்த ஹதீஸ்களை எல்லாம் அறிவிக்கிறார்கள். இப்ப சஹாபாக்கள் சூனியம் என்று இருக்கிறது, அதனால் விளைவு ஏற்படும் என்பதனால் தான் அவர்கள் அஜுவா தொடர்பான அஜுவா பேரிச்சம் பழம் தொடர்பான ஹதீஸை அவர்கள் அறிவித்தார்கள். இப்ப சஹாபாக்களுடைய புரிதல் என்ன, எதுவாக இருந்தாலும் இப்போது அஷாயிராக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய சிபத்துகளை எல்லாம் வேறு விளக்கம் சொல்லுவார்கள். அல்லாஹ் இறங்குகிறான் என்றால் அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்குகிறது என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய கை என்று வருகிற இடத்தில் அல்லாஹ்வுடைய சக்தி என்று சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய கோபம் என்று வருகிற இடத்தில் தண்டனை என்று சொல்வார்கள். நாம் அவர்களிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்றால், குர்ஆனில் உள்ள செய்தி அல்லாஹ் இறங்குகிறான் என்பது, ஹதீஸில் உள்ள செய்தி அல்லாஹ் இறங்குகிறான் என்பது, இந்த குர்ஆனோடும் ஹதீஸோடும் நேரடியாக வாழ்ந்த சஹாபாக்கள் யாராவது அல்லாஹ் இறங்குகிறான் என்பதை அல்லாஹ்வுடைய சக்தி இறங்குகிறது, அல்லாஹ்வுடைய கட்டளை இறங்குகிறது என்று புரிந்தார்களா? புரிந்தால் சொல்லுங்கள், நாங்களும் அதற்கு பின்னால் வருகிறோம். ஏனென்றால் நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்களா இல்லையா என்பது எங்களுக்கு சுவர் கிடையாது, சஹாபாக்கள் நேர்வழியில் இருந்தார்கள் என்பது குர்ஆனின் மூலம் எங்களுக்கு உறுதியாக தெரியக்கூடிய விஷயம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மிக முக்கியமான தலைப்பு, ஒரு நீளமான தலைப்பு இருந்தாலும் கூட வெள்ளிக்கிழமை ஜும்மா முடித்துவிட்டு நாம் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த நேரம் என்பது நம்முடைய பசியோடு தொடர்பான ஒரு நேரம். எனவே என்னுடைய இந்த தலைப்பை நான் நீட்ட விரும்பவில்லை. சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், குர்ஆனையும் ஹதீஸையும் மக்கள்
அவரவருடைய விருப்பப்படி தவறாக புரிந்து வழிகட்டு போன நேரத்தில் குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக புரிவதற்கான அளவுகோல் சஹாபாக்கள் புரிந்த அடிப்படையில் புரிவதுதான் என்ற அந்த கோட்பாட்டை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் அவர்கள் ஹவாரிஜிகளிடம் முன்வைத்தார்கள். வைத்து அவர்களுடைய கொள்கை வழிகேடு என்பதை டிக்ளேர் பண்ணினார்கள். அங்கிருந்த மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள். எனவே இதுதான் சலஃப் கொள்கை என்பது. இது அல்லாமல் இது மூன்றாவது ஒரு ஆதாரம் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இறுதியாக ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்ளலாம் நினைக்கின்றேன். இன்றைக்கு சலஃபிகள் அல்லது வஹாபிகள் என்பவர்கள் தீவிரவாதத்தை தூண்டக்கூடியவர்கள், பயங்கரவாதத்தை தோற்றுவிக்கக்கூடியவர்கள் என்கிற ஒரு தப்பான அபிப்பிராயம் நிறைய பேரிடத்திலே இருக்கிறது, குறிப்பாக நம்முடைய நாடுகளிலே இருக்கிறது. இது ஒரு தவறான கருத்தாகும். சலஃபி கொள்கையில் மிக முக்கியமான ஒரு கொள்கை என்னவென்று கேட்டால், ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களை தூண்டக்கூடாது. சலஃபி கொள்கையிலே மிக முக்கியமான ஒரு கொள்கை, ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களை தூண்டக்கூடாது, ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்து செல்லவும் கூடாது. ஆட்சியாளர்கள் நம்முடைய தொழுகைகளை பிற்படுத்தினாலும் சரியே, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆட்சியாளர்கள் உங்களுடைய தொழுகைகளை உரிய நேரத்தை விட்டு பிற்படுத்துவார்கள். அப்படியான ஒரு நிலை ஏற்பட்டாலும் சரியே, அவர்களுக்கு எதிராக கிளந்திருந்து செல்லக்கூடாது என்ற கொள்கையை முன்வைக்கிறவர்கள் தான் சலஃபிகள். இந்த அடிப்படையில் தான் சென்ற மாதம் சவுதி அரேபியாவிலே 47 பேருக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களை தூண்டியவர்கள் அல்லது புறப்பட்டவர்கள் அல்லது ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்களை தூண்டக்கூடிய அல் காயிதா, ISIS போன்ற அமைப்புகளோடு தொடர்புபட்டவர்கள் என்பதனால் அவர்களுக்கு அந்த மரண தண்டனை வழங்கப்பட்டது என்பதையும் இந்த மக்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார்கள். ஒரு சிலர் போலியாக நாங்களும் சலஃபிகள் என்று சொல்லிக்கொண்டு இந்த வேலையை செய்வதனால் சலஃபி கொள்கை அப்படிப்பட்டதல்ல. எனவே அப்படிப்பட்டவர்கள் பிரித்து அறிந்து கொள்ள வேண்டிய கடமை அவர்களுக்கு இருக்கிறது. நல்ல மக்களை இந்த சமுதாயத்திலே சீர்திருத்தம் உருவாக வேண்டும் என்று பாடுபடுகிற மக்களையும் இந்த அல் காயிதா, ISIS போன்ற அமைப்புகளோடு சேர்த்து பார்க்க கூடாது என்கிற தகவலையும் இந்த சந்தர்ப்பத்திலே பதிந்து கொண்டோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சத்தியத்தை நமக்கு சத்தியமாக காட்டி அதை பின்பற்றக்கூடிய பாக்கியத்தையும், அசத்தியத்தை அசத்தியமாக காட்டி அதிலிருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் தந்தருவானாக என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். வ ஆஹுரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.